சென்னை ஃபேன்ஸ் அனைவருக்கும் சற்று முன் ஒரு மாசான அப்டேட் வந்திருக்கு என்றே சொல்லலாம் நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸுங்க காரணம் என்னென்னா நம்ம நெக்ஸ்ட்டு வந்துட்டு யாரோட முதுரம் பரம எதிரியான மும்பையோட சனிக்கிழமை இரவு ஏழரை மணிக்கு முதுரம் ஓகேவா அந்த மேட்ச் ப்ரடிக்ஷன் வந்துட்டு தெளிவாக வந்துக்கிட்டு இருக்குங்க ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கிட்டு கணிச்சிருக்காரு நான் குயிக்காக பண்ணுறேன் பட்டு அதை விட ஒரு சூப்பரான அப்டேட் என்னென்னா சிஎஸ்கே தப்பிச்சு விட்டது என்றே சொல்லலாங்க இவர் எடுத்த முடிவால் பென்ஸ்டோக் வந்துட்டு கொஞ்சம் ஃபிட்னஸ் குறைவாக இருக்காருங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க அவர் இண்டே காட்டுறது இல்லை கொஞ்சம் அதாவது அவர் வந்துட்டு ஒரு ரெண்டு மேட்ச் ரெஸ்ட்டில் இருக்க போறாருன்னு அப்டேட் ஆகிருக்குங்க அப்போ அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக யார் உள்ள வருவாங்கன்னு கேட்டிங்கன்னா சிசாண்டா வந்துட்டு கெட் ரெடின்னு அப்டேட் ஆகிருக்கு அதாவது வந்துகிட்டு இருக்கார் அவங்க சிஎஸ்கே விசிட் பண்ண டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா மும்பை அணிக்கு எதிராக நம்ம சிசாண்டா மகாலா ப்ளே பண்ணுவார் என்றும் தகவல் வந்திருக்கு சமீபத்தில் பிக் ஃபார்மில் இருக்கார் அதாவது நெதர்லாந்துக்கு எதிராக தொடர முடிச்சிட்டு வந்திருக்காங்க அஞ்சு விக்கெட் எடுத்திருக்காருங்க நாற்பது ரன்னும் என்னமோ கொடுத்து செம்ம பவுலர் மட்டும் இல்லை செம்ம பேட்ஸ்மேனுங்க செம்ம ஹிட்டர் அதாவது சிக்ஸர் எப்படி அடிப்பார்னு தெரியுமா இந்த படத்துலலாம் ஊதுனாலே பரப்பாங்க பார்த்தீங்களா பாலையா அந்த மாதிரிங்க இவர் இவர் சும்மா அப்படி ஒரு டிங்கி டங்கி டங்கி டிங்கின்னு இப்படியா டச் பண்ணாலே போதும் அப்படியே அனல் பறக்கும் தெரிக்கும் என்றே சொல்லலாங்க டச்சில் தான் எல்லாமே இருக்குது இன்னொரு விஷயம் என்னென்னா இவருக்கு கை வந்த கலையே பார்த்தீங்கன்னா கையில் வர்றது டெத் பவுலிங் தாங்க செம்மையாக ஆக்கர் போடுவார் என்பது குறிப்பிடத்தக்கது அதனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா இவர் கையை மீறி பேட்ஸ்மென்கள் அடிக்க முடியாதுங்க அதனால் சென்னை அன்னைக்கு வந்துட்டு மிகப்பெரிய அட்வான்டேஜ் ஏன்னா நமக்கு டெத்தில் தான் பவுலிங் போட ஆள் இல்லை தீபக் சாரா போடியான்னு சொன்னால் அவர் பார்த்தீங்கன்னா கிளவி மாதிரி சும்மா டிண்டுக்கு 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 டிண்டுக்குன்னு ஓடி வந்து ஏதோ போடுன்னு கடமைக்கு போடுறாப்புல நமக்கு என்ன ஒரு குட் நியூஸ்னா பென் ஸ்டோக் இப்போதைக்கு ரெஸ்ட்டில் இருக்கிறது நல்லதுங்க ஏன்னா அவருக்கு என்ன ரோல்னே தெரிய மாட்டேங்குது ஏன்னா தோனி தான் கரெக்ட் பண்ணணும் அவர் ஒரு ஓப்பனர் பேட்ஸ்மேனுங்க நீங்கள் சொல்லலாம் அவர் ஃபினிஷர் ரோல்னு ஆனால் கிடையாது அவர் டெஸ்ட்டில் இப்போ கேப்டன் சமீப ஒரு நாலஞ்சு வருஷமாக டெஸ்ட் தான் விளையாண்டுக்கிட்டு இருக்காரு அதில் ஃபோக்கஸ் பண்ணிட்டாரு இனிமேலாம் அவர் ஹிட்டிங் பண்ண மாட்டார் அப்போ அவர் தொடக்க வீரராக இருக்குன்னு பென் ஸ்டோக்கே சொன்னார் பட் தோனி கேட்கல அதனால் இவரே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு மேட்ச் ஒதுங்கியிருக்காருங்க நல்லதான் எது நடந்தாலும் நன்மைக்கே மாதிரி சிசாண்டா மகால வந்தால் நல்லது வந்து சென்னை அணிக்கு மும்பை நம்ம பீட் பண்ணிடலாம் ஏன்னா அவங்களே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒருக்குமராக தான் போய்கிட்டு இருக்காங்க ஏன்னா ரோஹித் சர்மாவுக்கும் வர வர பர்கராக தின்னு உடம்பை ஏற்றி நீரியான மாதிரி மூளை வேலை செய்ய மாட்டேதுங்க இந்த அதிகமாக தின்னா மூளை வேலை செய்யாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த நிலமையில் இருக்கார் ஏன்னா ஆர்ச்சரை நாலு ஓவருக்கு முடிஞ்சதுக்கப்புறம் தான் கொடுக்குறாரு வழங்குமா பேட்ஸ்மேன் செட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஆர்சிபி டீமுக்கு எதிராக பார்த்துருப்பீங்க சேம் டைம் நம்ம சேனர் தோனிக்கு வந்துட்டு ஒரு சரியான ஆலோசனை கொடுத்துருக்காருங்க ஜிடிக்கு எதிராக மேட்ச் கம்ப்ளீட் ஆச்சு இல்லையா நேத்தே போட்டிருக்கணும் அவர் என்ன சொல்லியிருக்காருனா ஸ்பீட் பவுலிங் மட்டமல்ல கிடக்கு ஒன்னத்துக்கும் தேராமல் இருக்கு நீங்கள் திரும்ப திரும்ப தோனி அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து ஏன் இவ்வளோ அண்டர்பிரஸ் ஆகிக்கிறீங்க ஸ்பீடு வந்துட்டு மைனஸாருக்கு நம்மளோட ஸ்ட்ரென்த் என்ன ஸ்பின் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பின்னரோட பயணிக்கலாம் அதாவது நிசான் சிந்துன்னு ஒரு பவுலர் ஒரு ஆல்ரவுண்டர் இருக்காருங்க ஜடேஜா மாதியே பௌலிங் போடுவார் லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர் அதே மாதிரி ஜடேஜா மாதியே பேட்டிங் பண்ணுவார் செம்ம ஹிட்டருங்க நான் வீடியோ கொடுக்குறேன் நீங்க பாருங்க அவரை உள்ளே கொண்டு வந்துட்டு இந்த ஹங்கரேக்கர் இல்லைன்னா தேஸ்பாண்டை தூக்கிட்டு ஸ்பின்னரோட நம்ம பயணிக்கலாம் அப்புடின்னு வந்துட்டு ஒரு நல்ல ஆலோசனைக்குள்ளே சான்னோட இந்த பதிவு கரெக்ட் தோனி மும்பைக்கு எதிராக இந்த ஒரு முடிவு எடுப்பாரா கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்றேன்